Welcome, Chris Kitchen and Entertainment. Hi, friends. How are you? Today, in our channel, we carrot cake. How are you doing? Let's see. We have two carrots. We have a small turvi. We have a nice turvi. We have a nice turvi. We have a carrot. Then, we have a kismis. We have a little bit of this. We have to add 2 spoons. We mix it well. உதிரியா இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி mix பண்ணி வச்சிரலாம் ஒரு மிக்ஸிங் பவுல்ல எடுத்துக்கலாம் முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு முட்டை சேர்த்துக்கலாங்க இதோட 100 கிராம் அளவுக்கு sugar வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் முட்டை நல்லா இப்படி mix பண்ணையிலே நமக்கு வந்து சக்கரை நல்லா கரஞ்சிருங்க நல்லா mix பண்ணி விட்டாச்சுங்க 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க இங்க மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதோட பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் இத அப்படியே சலிச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு வந்து ஈவனா இருக்குங்க கட்டி கட்டியா இல்லாம அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம் இப்ப நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த டைம்ல காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டாச்சுங்க முந்திரி எல்லாம் mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கிஸ்மிஸ் முந்திரி அத ஆட் பண்ணிக்கலாம் கேரட் துருவி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா mix பண்ணி விட்டாச்சுங்க ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு salt வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இல்ல அப்படினா நீங்க ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏனா அந்த முட்டை ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாம இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணிரலாம் இப்போ எல்லாம் mix பண்ணி முடிச்சாச்சு கேக் கிட்ட ரெடி ஆயிச்சு இன்னைக்கு நம்ம வந்து செரட்டையில தாங்க வந்து கேரட் கேக் பண்ண போறோம் செரட்டை வந்து நல்ல தண்ணியில நனைச்சி பின்னாடி உள்ள எல்லாமே நல்ல clean பண்ணிக்கலாம் செரட்டைக்கு உள் பகுதியில் எல்லாமே வந்து oil அப்ளை பண்ணிக்கலாங்க நெய் இருந்தால் நெய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ செரட்டையில கேக் பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து ஒரு முக்கால் செரட்டை நம்ம வந்து ஆட் பண்ணா போதும் ஏனா கேக் வந்து பொங்கி வரையில கரெக்ட்டா வரும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணா போதும் இதே மாதிரி எல்லா செரட்டையிலயும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ செரட்டையில எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டுக்கலாம் ஏனா கொஞ்சம் பபிள்ஸ் இருந்ததனா கூட கரெக்ட்டா இரு ஈவனா இருங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்துல நல்ல தண்ணி கொதிக்கி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தட்டு போட்டுக்கலாம் இப்போ செரட்டை எடுத்து ஒன்னொண்ணா எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கல அப்படினு சொன்னா நீங்க வந்து முட்டைக்கு பதில 100 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க இப்போ வந்து மூடி போட்றலாங்க மூடி போட்டாச்சு First, 8 minutes on the medium flame. அடுத்து ஒரு 7 minutes on the high flame. 15 minutes மொத்தம் வச்சுக்கலாங்க. 8 minutes medium flame. 15 minutes அப்புறம் பார்க்கலாம். 15 minutes ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. நல்ல உதிரியா வந்திருச்சு. ஒட்டவே இல்ல. கேக் நல்லா வெந்திருச்சுங்க. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். சைடுல கத்தி வச்சு லைட்டா எடுத்து விட்டுக்கலாம் நீங்க மைதா மாவு இல்லனா கூட கோதுமை மாவுலயே நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் பாருங்க நல்ல ஸ்மூத்தா நல்ல ஸ்பாஞ்சா ஸ்மூத்தா வந்திருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு டிஃபரண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம் थैंक यू